தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு 100% தடுப்பூசி செலுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும், பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசி அவசர பயன்பாட்டுக்கு ஒப்புதல் அளித்தது உலக சுகாதார நிறுவனம். தமிழக அரசு உரிய விவரங்களை அளிக்காததால் இலங்கை சிறையில் உள்ள 23 தமிழக மீனவர்களை விடுவிப்பதில் தாமதம், சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. தமிழகத்தில் காவலர்கள் அனைவருக்கும் வாரத்தில் ஒருநாள் ஓய்வு வழங்கப்படும், முதலமைச்சரின் உத்தரவுப்படி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வரும் 7ஆம் தேதி வரை கனமழை நீடிக்க வாய்ப்பு, டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை வெளியீடு. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட், இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை.